தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நான் வாசித்த இந்த அருமையான 95 சங்கீதத்தில், சங்கீதம் 95, இந்த சங்கீதத்திலே ஒரு வசனத்தை இந்த காலையிலே நம்முடைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்வோம். 7வது வசனம், அவர் நம்முடைய தேவன், நாம் அவர் மேய்ச்சலின் ஜனங்களும், அவர் கைக்குள்ளான ஆடுகளும். ஆமே. சங்கீதம் 95 இந்த 7வது வசனத்தில் ஒரே ஒரு வார்த்தை இந்த காலையில் நாம் தியானிக்கலாம், அவர் கைக்குள்ளான ஆடுகள். அருமையான சங்கீதக்காரன் இந்த சங்கீதத்தை பாடினவன் 6வது வசனத்தில் சொல்கிறார், நம்மை உண்டாக்கின கர்த்தர் என்று சொல்கிறார். தேவன் தான் மனுஷனை உருவாக்கினவர். அவருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்காற்படிட கடவோம் என்று சொல்லி அவர் சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம். ஒரு அழைப்பு கொடுக்கப்படுகிறது. யாருக்கு என்றால், அவரால் உருவாக்கப்பட்டவர்களுக்கு, சிருஷ்டிக்கப்பட்டவர்களுக்கு. தீர்க்கதரிசி ஆகிய ஏசாயா சொல்லும்போது சொன்னார், 43வது அதிகாரம் முதல் வசனத்தில், இப்போது யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் உன்னை உருவாக்கினருமாய் கர்த்தர் சொல்லுகிறதாவது, நீ பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவர். இதில் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், கர்த்தர் நம்மை உருவாக்கிறபடியினாலே நாம் அவருக்கு சொந்தமானவர்களாய் காணப்படுகிறோம். அவருக்கு சொந்தம். தெளிவான ஒரு வார்த்தை நான் இந்த காலையில் சொல்ல விரும்புகிறேன். வசனத்தினை நான் வாசிக்கும் போது வசனம் திட்டமும் தெளிவுமாய் நமக்கு போதிக்கிற ஒரு காரியம், பரிசுத்த யோவானின் சுவிசேஷம் 12வது அதிகாரம் 12வது வசனத்தில் சொல்கிறார், அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்கள் ஆகி அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படிக்கு அவர்களுக்கு என்ன கொடுத்தார், அதிகாரம் கொடுத்தார், அவருடைய சொந்தம். அவர் சொந்தம் என்று சொல்கிறவர்கள் அவருடையவர்களாய் காணப்படுகிறார். இப்போ தாவீது இந்த சங்கீதக்காரன் 95வது சங்கீதத்தில் 7வது வசனத்தில் சொல்கிறார், அவர் நம்முடைய தேவன். காரணம் என்ன? அவர் என்னுடைய சிருஷ்டிகர்த்தா, என்னை உருவாக்கினவர், என்னை மீட்டு கொண்டவர், என்னுடைய சொந்தம் என்று எனக்கு சொல்லுகிறவர். அவர் என்னுடைய தேவன், நான் யார் என்று சொன்னால் அவர் கைக்குள்ளான ஆடுகள். கர்த்தருடைய கைக்குள்ளே காணப்படுகிற ஒரு ஆடு. நான் இந்த காலையில் 3 காரியங்கள் உங்களோடு சுருக்கமாய் சொல்ல விரும்புகிறேன். முதலாவது, கர்த்தருடைய கைக்குள் இருக்கிற ஆட்டுக்கு கிடைக்கிற ஒரு ஆசீர்வாதம் என்ன? பரிசுத்த யோவானின் சுவிசேஷம் 10வது அதிகாரம் 27வது வசனத்தில் நான் வாசிக்கும் போது, என் ஆடுகளின் சத்தத்தை அறிந்திருக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு செவி பின் செல்கிறது, நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவர்கள் ஒரு காலம் கெட்டு போவது இல்லை, ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்து கொள்வதும் இல்லை. 29வது வசனம் பாருங்கள், அவைகளை எனக்கு தந்த என் பிதா எல்லாரிலும் பெரியவராயிருக்கிறார், அவைகளை என் பிதாவின் கையிலிருந்து பறித்து கொள்ள ஒருவனாலும் கூடாது. அப்ப கர்த்தருடைய கைக்குள் இருக்கிற ஆடு உலகத்தின் எந்த சக்தியாலும் பறித்து கொள்ள இயலாது. அப்படி என்றால் அவருடைய அர்த்தம் என்ன? பத்திரமாய் அவர் பாதுகாக்கிறவர். ஒரு பாதுகாப்பு நமக்கு கிடைக்கிறது. கர்த்தருடைய கைக்குள்ள இருக்கிற ஆடுகளுக்கு ஒரு பாதுகாப்பு உண்டு. யாரும் அவைகளை பறித்து கொள்ள முடியாது. ஆகையால்
தேவனுடைய பாதுகாப்புக்குள்ளே காணப்படுகிறோம் என்பதை நாம் முதலாவது உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டியது அவசியம். தீர்க்கதரிசியா இயேசையா சொல்லும் போது 49:15-16 இதோ ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பாலகனுக்கு இறங்காமல் தன் பிள்ளையை மறப்பாளோ, அவள் மறந்தாலும் நான் உன்னை என்ன செய்வதில்லை, மறப்பதில்லை. இதோ உன்னை என் உள்ளங்கையில் என்ன செய்திருக்கிறேன், வரைந்திருக்கிறேன். அப்ப கர்த்தருடைய கரத்திலே நாம் காணப்படுகிறோம் ஆடுகளாக. ஒரு நாளும் அவருடைய பாதுகாப்பு கிடையாமல் போகாது. அவருடைய கரத்தில் பத்திரமாய் நாம் காணப்படுகிறோம். அதனால நாம் எதை குறித்து கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவருடைய கரத்துக்குள்ள காணப்பட்டால் போதும். பக்தனாகிய பேதுரு சொல்லும்போது அவர் சொல்கிறார், ஆதலால் ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்துக்குள்ள என்ன செய்யுங்கள், அடங்கி இருங்கள். அப்ப அவருடைய கரத்துக்குள்ள இருந்தால் பாதுகாப்பு கிடைக்கும். அவருடைய கரத்திலே காணப்பட்டால் உயர்வும் நமக்கு கிடைக்கும். ஆகையால் இந்த காலையில் நாம் ஒன்றை அறிந்து கொள்வோம், நாம் அவர் கைக்குள்ளான ஆடுகளாய் காணப்படுகிறோம். ரெண்டாவது காரியம், அவருடைய கைக்குள்ளே நாம் காணப்படுகிறோமே, நாம் யார்? வசனம் இவ்விதமாய் திட்டமாய் நமக்கு சொல்லுகிறது. உபாகமத்தின் புஸ்தகம் 33:3 மெய்யாகவே அவர் ஜனங்களை சிநேகிக்கிறார், அவருடைய பரிசுத்தவான்கள் எல்லாரும் உம்முடைய கையிலே இருக்கிறார். கையிலே இருக்கிற ஆடு இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, கைக்குள் காணப்படுகிற பரிசுத்தவான்கள். பாருங்க, அப்ப கர்த்தருடைய பரிசுத்தவான்கள் எங்கே இருக்கிறார் என்றால் கர்த்தருடைய கரத்திலே காணப்படுகிறார்கள். அவர்களுக்கு கிடைக்கிற காரியம் என்ன? வசனத்தில் சொல்கிறது, அவர்கள் உம்முடைய போதனையினாலே என்ன செய்வார்கள், போதிக்கப்படுவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. வசனத்தை நாம் வாசிக்கலாம், அவர்கள் உம்முடைய பாதத்திலே விழுந்து உம்முடைய வார்த்தைகளினாலே என்ன செய்வார்கள், போதனை அடைவார்கள். அப்ப கர்த்தருடைய பரிசுத்தவான்களுக்கு என்ன கிடைப்பது, என்ன? கர்த்தருடைய வார்த்தையினால் கிடைக்கிற போதனை கிடைக்கிறது. சங்கீதம் 32 நான் வாசிக்கும் போது அங்கே சொல்லுகிறார், 8 நான் உனக்கு என்ன செய்து போதித்து, எதை போதிக்கிறார், கர்த்தருடைய வார்த்தைகளை போதிக்கிறவராய் காணப்படுகிறார். அவர் தாமாய் எதையும் பேசுவதில்லை, பிதா அவருக்கு என்ன சொல்லுகிறாரோ அதைத்தான் அவர் பேசுகிறவராய் காணப்படுகிறவர். அப்படியானால் அவருடைய வார்த்தை நமக்கு கிடைக்கும் போது நம்முடைய அவருடைய வார்த்தையினாலே நமக்கு ஏராளமான ஆசீர்வாதங்கள் உண்டு. அவருடைய வார்த்தை நம்மை ரட்சிக்கிறது, அவருடைய வார்த்தை நம்மை சுகமாக்குகிறது, அவருடைய வார்த்தை நம்மை பரிசுத்தப்படுத்துகிறது, அவருடைய வார்த்தை தான் நம்மை பூரணப்படுத்தி தேவ ராஜ்யத்திற்கு கொண்டு போகிறதாய் காணப்படுகிறது. ஆகையால் கர்த்தருடைய கைக்குள் இருக்கிற பரிசுத்தவான்கள் கர்த்தருடைய வார்த்தையினாலே என்ன செய்கிறார்கள், போதனை அடைகிறவர்களாய் காணப்படுகிறார். அவருடைய போதனை தான் மிகுந்த ஆசீர்வாதமாய் நமக்கு காணப்படும். வசனத்தில் நான் வாசிக்கும் போது, இயேசு சீஷர்களுக்கும் திரளான கூடி வந்த ஜனங்களுக்கும் போதனை செய்கிறவராய் காணப்பட்டார். பரலோக ராஜ்யத்திற்குரிய சகல காரியங்களையும் அவர்களுக்கு போதித்தார் என்று சொல்லி நாம் வசனத்தில் பார்க்கிறோம். அவர்கள் கேட்டார்கள், அவர் சொல்லும் போதே சொன்னார், காதுள்ளவன் கேட்க கடவன். அப்ப எத்தனையோ காரியங்களை போதிக்கிறவராய் காணப்பட்டார். விதையை குறித்த ஓமையை போதித்தார், 100 குறித்த ஓமையை போதித்தார், 10 வெள்ளிக்காசை குறித்த
ரெண்டு குமாரருடைய ஒரு தகப்பனுடைய அன்பை குறித்து அவர் போதிக்கிறவராய் காணப்பட்டார். ஏராளமான போதனைகள் ஓமைகளாய் என்ன செய்தது, அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிறதாய் காணப்பட்டது. பரலோக ராஜ்யத்தின் இரகசியங்களை அவர் போதிக்கிறவராய் காணப்பட்டார். இந்த காலை வழியிலே அவருடைய பரிசுத்தவான்களுக்கு கர்த்தர் வார்த்தைகளினாலே என்ன செய்கிறார், போதிக்கிறவராய் காணப்படுகிறார். அப்போ போதனை கிடைக்கும் போது அவர் உயிர்ப்பிக்கப்படுகிறவர்களாக இருக்கிறார். மூன்றாவது காரிய கர்த்தருடைய வசனத்தில் நான் வாசிப்போமானால் எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 18 வருவோம். எரேமியா 18:6 வசனத்தை பாருங்கள். இஸ்ரவேல் குடும்பத்தாரே, இந்த குயவன் செய்தது போல நான் உங்களுக்கு செய்யக்கூடாதோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ இஸ்ரவேல் விட்டாரே, களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் என் கையிலே இருக்கிறீர்கள். கர்த்தருடைய கையில் இருக்கிற ஆடு பாதுகாப்பாயிருக்கும். கர்த்தருடைய கையில் இருக்கிற பரிசுத்தவான்கள் தேவனுடைய வார்த்தையினாலே போதனை அடைவார்கள். இங்கே மூன்றாவது காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் தீர்க்கதரிசியாக எரேமியாவை பார்த்து, நீ எழுந்து குயவனுடைய வீட்டுக்கு என்ன செய், போ, அங்கே நான் என் வார்த்தைகளை உனக்கு என்ன செய்வேன், தெரிவிப்பேன்னு சொன்னான். எழுந்து குயவனுடைய வீட்டுக்கு போனான். அவன் களிமண்ணை எடுத்து திரியில வைத்து பாத்திரமா என்ன செய்தான், வணைந்து கொண்டிருந்தான். அப்படி அவன் திருகையில் வைத்து வளைந்து கொண்டிருக்கும் போது ஒரு பாத்திரம் என்ன செய்தது, கெட்டு போயிற்று. கெட்டு போன உடனே அவன் தூக்கி அதை எரியவில்லை. அவன் செய்த காரியம் அங்கே வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு, 4 வசனத்தில், அதை திருத்தமாய் செய்யும்படிக்கு தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி அதை வேறே பாத்திரமாய் வணைந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ தனக்கு பிரியமான வேறொரு பாத்திரமாய் வணைய ஆரம்பித்தார். ஒரு பாத்திரத்தை வணைந்தார், அது கெட்டு போயிற்று. ஆனால் அதை வேறு திருத்தமாய் செய்ய ஆரம்பித்தார். அதைத்தான் இங்கே சொல்கிறார், இஸ்ரவேல் வீட்டாரே, நீங்கள் குயவனுடைய கையில் இருக்கிற களிமண்ணை போல இருக்கிறீர்கள், நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள் என்று சொல்கிறார். களிமண்ணை போல நாம் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறோம். கர்த்தருடைய கரத்தில் இருக்கிற களிமண்ணாய் காணப்படுகிற நாம் குயவனாகிய தேவனாலே நாம் வணையப்படுகிறோம் என்பதை நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் நம்மை வணைந்து கொண்டிருக்கிறார் பாத்திரமாக. எதற்கு, வசனத்திலே நாம் வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிற காரியம் நன்றாய் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவர் எப்படிப்பட்ட பாத்திரமாய் வணைகிறார் என்று சொல்லி நாம் பார்க்கும்போது, அவர் தமக்கு பிரயோஜனமான பாத்திரமாய் நம்மை வணைகிறார். சில பாத்திரங்கள் கோபாக்கிலைக்கு ஏதுவானவைகளாய் காணப்படுகிறது. ஆனால் நாம் அப்படிப்பட்டவைகள் அல்ல. நாம் கர்த்தருடைய கரத்தில் பிரயோஜனமுள்ள பாத்திரங்களாக நாம் காணப்பட வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தமாய் காணப்படுகிறது. அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும் போது அவர் இவ்விதமாய் சொல்லுகிறது நாம் பார்க்கிறோம். 2 வாசிப்போமா. 20 வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். ஒரு பெரிய வீட்டிலே பொன்னும் வெள்ளியும் பாத்திரங்களும் வெள்ளியுமான பாத்திரங்களும் இல்லாமல் மரமும் மண்ணுமான பாத்திரங்களும் உண்டு. அவைகளில் சில கணத்திற்கும் சில கணவீனத்திற்கும் ஆனவைகள். ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கணத்துக்குரிய பாத்திரமாயிருப்பான். கர்த்தரை எப்படிப்பட்ட பாத்திரமாய் வணைகிறார் என்றால் பரிசுத்தமுள்ள பாத்திரமாய், எஜமானுக்கு உபயோகமான பாத்திரமாய், நற்கிரியைக்கு ஆயத்தமாக்கப்பட்ட
கனத்துக்குரிய பாத்திரமாய் அவர் வணையும் பிடிக்க விரும்புகிறார். நாம் வணைந்து கொள்கிற காரியம் எஜமானுக்கு பிரயோஜனம் உள்ள ஒரு பாத்திரமாய் நாம் காணப்படுவோம். இந்த காலை வழியில் நான் ஒன்றை சொல்லுகிறேன், நான் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிற களிமண். நம்முடைய எஜமானாகிய கர்த்தர் நம்மை வணைந்து கொண்டிருக்கிறார். அவருக்கு உபயோகமான ஒரு பாத்திரமாய் நாம் வணையப்பட நம்மை அர்ப்பணிக்க வேண்டியது அவசியம். ஆண்டவர் என்னை இந்த பாத்திரமாய் வணையும், அப்படிப்பட்ட பாத்திரமாய் வணையும் என்று சொல்ல எந்த களிமண்ணுக்கும் குயவனிடத்தில் அதிகாரம் இல்லை. குயவன் என்ன செய்கிறானோ அதற்கு விட்டு கொடுக்க வேண்டியது நம்முடைய கடமை. நம்முடைய பரம குயவனாகிய கர்த்தர் நம்மை வணைகிறவராய் இருக்கிறார். ஆண்டவரே, உம்முடைய பார்வைக்கு சரியாய் கண்டபடி என்னை உமக்கு உபயோகமான பாத்திரமாய் வணையும். இந்த காலை வழியில் நான் மறுபடியும் இந்த வார்த்தைகளை சொல்லி முடிக்கிறேன். நீங்களும் நானும் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிற ஆடுகள், அதற்கு பாதுகாப்பு உண்டு. நீங்களும் நானும் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிற பரிசுத்தவான்கள், அவருடைய வார்த்தையினாலே நமக்கு போதனை கிடைக்கும். நீங்களும் நானும் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிற களிமண்ணாக இருக்கிறோம். எஜமானுக்கு உபயோகமான பாத்திரமாய் வணைய நம்மை அர்ப்பணம் செய்வோம். அப்படி நம்மை அர்ப்பணிப்போமானால், நம்ம எப்போது கர்த்தருடைய கரத்தில் காணப்படுவோமானால், நான் ஒன்று சொல்கிறேன், இந்த நாள் முழுவதும் நமக்கு இனிதான நாளாய் அமையும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.